ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து எப்படி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மெத்தட்லேருந்து இன்னும் சிம்பிளாக எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், இன்னும் எளிமையாக எவ்வாறு கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 20,000 அட் அ ரேட் ஆஃப் 17% பர் ஆனம் ஃபார் 2 இயர்ஸ், இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. அதாவது அசல் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது 17% கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டைரெக்டாக, ஸோ 17% அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 34% கால்குலேட் பண்ணால் உங்களுக்கான டைரெக்டாக சிம்பிள் பர்சன்டேஜ் கண்டுச்சிடும். அது 100% அப்படிங்கிறது 20,000, அப்போது 34% அப்படிங்கிறது எவ்வளோன்னா 6,800 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் 2 இல்லையா, இதோட 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 68 வரும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 6,800 ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், 6,700, 7,300, 6,200 அண்ட் 5,800. ஸோ 5 ஆப்ஷன் இருக்குது, நமக்கு 4 ஆப்ஷன் தான் இருக்கும் இல்லையா. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 8,248 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வட்டிக்கு நம்ம திருப்பி வட்டி கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சர் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா 6,700 ஜாஸ்தியாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போதே 17% 6,800 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 6,700 கண்டிப்பாக வராது, 6,200 வராது, 5,800 வராதுன்னு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ 8,000 அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஏன்னா 6,800 மீறி போனால் நம்ம வந்து இந்த பர்சன்டேஜுக்கு இந்த வட்டிக்கு நம்ம வட்டி போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ வராது. ஸோ ஒரு 5,000 அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் இருக்கும் இல்லையா, கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணும்போது. அப்போது இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாகவும் சூஸ் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே தெரிஞ்சாலும் போதும், இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து டைரெக்டாக சூஸ் பண்ணிடலாம் ஆப்ஷனில் இருந்து. இல்லை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும், ஸோ எல்லா வேலையுமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் தொடர்புடையதாக இருக்குது. இங்கே 7,000 இருக்குது, இங்கே 7,300 இருக்குது, 7,500 இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது, ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது நாம் எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், இதை எரேஸ் பண்ணிடுறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணும்போது 20,000 17% இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ 3,400 அப்படின்னு கிடச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 20,000 இந்த வட்டி 3,400 ஆட் பண்ணியிருப்போம். அப்போது 23,400 அப்படிங்கிறது வந்து நமக்கு புதிய அசலாக கிடச்சிருக்கும். இந்த 23,400 நம்ம இன்ட்ரெஸ்ட் இப்போ 17% கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. இப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது தான் நம்மளுடைய வட்டி செகண்ட் இயருக்கு. இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான வட்டி, இது செகண்ட் இயருக்கான வட்டி சரிங்களா. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ 2, 3, 4, 0, 4 × 7, 28, 2, 3 × 7, 21, 23, 14 and 16. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 793. இப்போது 3,400 3,978 ஆட் பண்ணும்போது ஸோ 7,378 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை, நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து கிடைச்சிது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஃபஸ்ட் இயர் எவ்வளோ வருது ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அசலோட ஆட் பண்ணி செகண்ட் இயர் கண்டுபிடிப்போம். அதே போல் இப்போ தேர்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 2, 3, 4 அப்படிங்கிற வேல்யூவோட இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நமக்கு 3,978 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு
இந்த வேல்யூக்கு தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 17% போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபார்முலாவுக்கு பதிலாக யூஸ் பண்ண மெத்தட். இப்போது இந்த மெத்தடும் இல்லாமல் இன்னும் எளிமையாக கால்குலேட் பண்ணலாம் ஸோ அப்படின்னு நினச்சா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எளிமையான மெத்தடு தான். ஏன்னா நம்ம பர்சன்டேஜில் பார்த்த மெத்தட், பர்சன்டேஜில் எல்லாருமே இந்த மெத்தடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பர்சன்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நம்ம பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 6 வீடியோஸ் பண்ணியிருந்தோம். இந்த 6 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். வீடியோ பர்சன்டேஜ் வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது, எல்லா கணக்குகள்லையுமே நம்மளுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது அங்கே வந்து 2 வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி பை 100. சரிங்களா, சேம் ஃபார்மை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 17% ஒரு வருஷத்துக்கு. செகண்ட் இயருக்கு என்னென்னா திருப்பி 17% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா, என்னென்னா ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிரும் 17%, திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்க்ரீஸ் பண்ண வேல்யூ வந்து 17% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 17 + 17 + 17 × 17 / 100. இப்போது 17 + 17 என்ன வரும், 34 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 17² என்ன 289/100. இந்த ஸ்டெப்லாம் எழுதணும்னு கேட்டால் எழுதவே தேவையில்லை, டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, 36.89 அப்படிங்கிறது தான் மொத்த பர்சன்டேஜ், இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பர்சன்டேஜ். சரிங்களா, இப்போது 100% அப்படிங்கிறது, ஸோ இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து எழுத தேவையில்லை. இது மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறது ரொம்ப எளிமையான மெத்தட், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். என்னென்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு அது வந்து 17 அப்படிங்கிறது தெரியும், 17 + 17 அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறீங்க. இது மைண்டில் ஆட் பண்ண தெரியாது உங்களுக்கு, 34 அப்படின்னு கிடச்சிரும். 17² பண்ண போகிறீங்க, 17² அப்படிங்கிறது 289. ஸோ இப்போ டிவைட் பண்ணால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னு தெரியும். அப்போ 2.89 வரும் தெரியும். இப்போ 34 + 2.89 ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ப்ராசஸும் தெரியும். அப்போது 36.89% அப்படி வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் இந்த 100%. ஸோ இதுதான் வந்து 100% அப்படிங்கிறது 20,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா 36.89% தான். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 37%. சரிங்களா, 37% தான் கண்டுபிடிக்க போகிறோம். 100% அப்படிங்கிறது 20,000 அப்படின்னா 37% எவ்வளோ வரும், சிம்பிள் கால்குலேஷன் தான். × 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 74, 7400 வரும். சரிங்களா, 7400 அப்படிங்கிறது 37%, ஆனால் கரெக்டான வேல்யூ என்னென்னா 36.89 தான். ஸோ அப்போது 7400 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வேல்யூ என்ன, க்ளோஸாக இருக்கக்கூடிய வேல்யூ ஆப்ஷன் பி தான். சரிங்களா, ஸோ இப்படி நம்ம வந்து ஈஸியாக இந்த ஆன்சரைய கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, 2 இயருக்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போது வந்து உங்களால் இன்னும் ஸ்பீடாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா 17, நான் வந்து உங்களை வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 17 இது வந்திருக்கு. ஸோ அதே போல் 20 வரைக்கும் இல்லை 30 வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ மனப்பட முடிஞ்சிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சி டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அட்லீஸ்ட் 20 ஸ்கொயர் வரைக்குமாவது உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். 30 ஸ்கொயர் தெரிஞ்சால் ரொம்பவே பெஸ்ட்டானது. சரிங்களா, ரொம்பவே எளிமையாக நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிடலாம், டைம் எடுத்துக்கவே தேவையில்லை, கொஞ்ச நேரத்துலேயே கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் சில ட்ரிக்ஸோடு நாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.